ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராஜன் ஃபிஷ் ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஆமாம், இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாயர்புரம் போகிற வழியில் சக்கமால்புரம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இதுக்கான ஃபுல் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். இந்த வீடியோ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறதா தான் இருந்துச்சு, ஆனால் லைட் லைட்டாக கொஞ்சம் பண்ண முடியாமல் போயிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே ஆஃப்ரிக்கன் சிச்லிட் ஃபிஷ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே இங்கே ப்ரீடும் பண்ணுறாங்க, சைஸ் வச்சு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நார்மலாக நீங்கள் வந்து வாங்குறதாகவும் வாங்கலாம், இல்லைனா இவங்க மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. உள்ளே வந்து நிறைய கலர்ஃபுல் ஃபிஷஸ் அப்படிங்கிறது வந்து நாங்கள் நிறைய இதில் பார்த்தோம். இங்கே அதை நாங்கள் வந்து லைவில் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம், அதே மாதிரி உங்களுக்கு லைவில் காட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லாமே நம்ம வச்சுருக்கலாம் ஆஃப்ரிக்கன் சிச்லிட்ஸ் தான். அதோட ஹெட்லே தெரியும், அது வந்து ஹம்போட இருக்கும். இது பிறந்து கரெக்டாக வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 30 டேஸ் இருக்கும். கடி பார்த்தீங்களா, இதோட பிரைஸ் வந்து ஜோடி 100ண்ணா. ஜோடி இல்லை, ஒரே பீஸ். இது ஒரு பீஸ் 100ஆ? ஒரே பீஸ் 100. இது வந்து ஒரு பீஸ் 100. தம்பி தான் கிறிஸ்டி மேல் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மேல் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். தேவைதான் உங்களுக்கு என்ன? இல்லை, மேலுங்கிறது பெரிய சைஸாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபீமேல் வந்து என்ன பாருங்க, இதுதான் ஃபீமேல். சின்னதாக இருக்கும், கொஞ்சம் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆமாம், இதை 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 இதான் சைஸ், இதான் ஃபீமேல் சைஸ். மேல் சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து டால்ஃபின், ப்ளூ டால்ஃபின். ஆமாம், ப்ளூ டால்ஃபின். என்ன பாருங்க, இது வந்து ஃபீமேல். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ஃபேஸ். ஹார்ஸ் ஃபேஸ், ஹார்ஸோட. ஆ, எல்லாமே நம்ம வச்சுருக்கெல்லாம் ஆஃப்ரிக்கன் சிச்லிட்ஸ் தான். ஓகே, இதுதான் ப்ளூ டால்ஃபினோட மேல். அதோட ஹெட்லே தெரியும். ஆ, அது வந்து ஹம்போட இருக்கும், நல்லா பெரிய மேல் காட்டுறேன் பாருங்க. பிளாக் டால்ஃபின் அந்த மாதிரிலாம் இருக்காங்க? இல்லை, ப்ளூ டால்ஃபினும் அல்பினோ டால்ஃபின் தான் நம்மகிட்ட இருக்குது. ஒரு ஸ்பாட்டட் டால்ஃபின் ஒன்று இருக்குது, நல்ல ஹம்பு. ஸ்பாட்டட்னா இது? இல்லை, ஸ்பாட்டட் டால்ஃபின் நல்ல பாருங்க, அது அல்பினோ ஸ்பாட்டாக இருக்கும். இல்லை, ஓகேண்ணா. ஓகேயா, இது லாப்ஸ்டர். ம், ஃப்ரெஷ் வாட்டர் லாப்ஸ்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்மலாக லாப்ஸ்டர் கேட்போம். நம்ம இங்கேருந்து கல்கத்தா வரைக்கும் அனுப்புகிறோம். இது வந்து ஸ்டார்டிங் இப்போ உள்ளது தானா? இது வந்து இப்போ சேல் சைஸ் தான், சின்னதான், சின்னதான். குட்டியும் காட்டுறோம், எல்லாம் காட்டுறோம். இதுதான் பிறந்த குட்டி. இது பிறந்து கரெக்டாக வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 30 டேஸ் இருக்கும். பார்த்துட்டிங்களா? இது வந்து பிறந்து ஒரு 60 டேஸ் இருக்கும். இது இது ஆல்பினோ கடி பார்த்தீங்களா? இது வந்து ஒயிட் லாப்ஸ்டர், இதுதான் மேல். இந்த டோட்டலாக மொத்தம் எத்தனை கலர் இருக்குது? இதில் மொத்தம் 25 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்தியாவில். அதில் நம்மகிட்ட வந்து 6 கலர் இருக்குது. இது ஃபீமேல்.
அதிகபட்ச சைஸ் 6 inch வரைக்கும் வரும். இது நம்ம ஒரு மீன் வந்து 115 சேல் பண்ணுறோம். அதாவது பர்த் இப்போ வந்து சின்னதா சின்னதை எடுத்துக்கிட்டோம்னா 150, பெருசாக எடுத்துக்கிட்டால் 250, அப்படி ஒவ்வொரு ரேட்டு இது சைஸு இருக்கிற ரேட்டு. இதான் வந்து சின்ன குஞ்சு, இதை எடுத்து வந்து ஒரு 30 days இருக்கும். இது வந்து நைரலின்னு, இது ஒரு ஃபிஷ்ஷு நைரலி. ஆமாம், இதோட லைஃப் டைம் எப்படிண்ணா? லைஃப் டைம் வந்து மேக்ஸிமம் 6 years. மேக்ஸிமம் சைஸும் இவ்வளோ தானா? ஆமாம், மேக்ஸிமம் சைஸ் வந்து இதான் அடல்ட் சைஸ். இதான் வந்து பேரண்ட்லேருந்து எடுத்த மேல்ஸ். ஆ ஓகே, இது எல்லாமே மேல் ஃபிஷ் தான். ஃபீமேல் வந்து உங்களுக்கு காட்டுறேன், தம்பி குட்டி எடுத்து காட்டுவோம்ல. வரலாம். தைவான் ரீஃப் ஓகேயா? இதுலேயும் கலர் வெரைட்டிஸ் தான். ஆமாம், எல்லாமே கலர்ஃபுல் வெரைட்டி தான். நாங்கள் அது கலருக்குனே ஒரு ஃபுட்டு போடுறோம். அதுக்கும் தனியாக? ஆமாம், அதுக்கும் தனியாக ஃபுட்டு போடுறோம். இது வந்து ஒன்லி கலர் தான் வரும், ஜம்மன். நீங்கள் கலர் ஃபுட் போடுறீங்கன்னா எப்படி? ஹார்மோன், அதாவது கலர் ஃபுட்டு. அந்த கலர் ஃபுட்டை போட்ட உடனே அந்த கலர் ஆட்டோமேட்டிக் இணைஞ்சிடும், ஏறிடும் கிருகிருன்னு. இது எல்லோ பிகாக். எல்லோ பிகாக். ஆ, இது இது சூப்பர் ரெட்டு. சூப்பர் ரெட்டா? ஆமாம். இது ஓ பார்க்கலையா? இது கையில். இது வந்து ப்ளூ ஜஹானி. இதோட ப்ரைஸ் வந்து 200 ஒரு பீஸ் மட்டும். இது ஆரஞ்ச் மேப். ஆரஞ்ச் மேப். ஆரஞ்ச் மேப். இதெல்லாம் பறக்கிறதுல தான்ப்பா இருக்குங்க. அதே ஸ்ட்ராபெரி. இது ஸ்ட்ராபெரியா? ஸ்ட்ராபெரி. ஏய், ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த ஃபுல்லாக ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ், அதில் வந்து சின்ன சைஸ், அதாவது சேல்ஸுக்கு வந்து 2.5 inch சேல்ஸ் பண்ணுவாங்க. அதோட ப்ரைஸ் வந்து ஜோடி வந்து 50 ₹50. அது அந்த இந்த பான்ஸ் ஃபுல்லாகவுமே அதுதான் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து அது நார்மலாக வந்து மேல் பார்த்தோம், இப்போ வந்து இங்கே ஃபீமேல் பார்க்க போகிறோம். அல்பினா டால்ஃபின். இது மேலா? அல்பினா டால்ஃபின் மேல். என்ன இது? இது டால்ஃபின்ங்கிறதுக்கான ஆதாரமே இந்த மேலே இருக்கல அந்த ஹம்ப் தான், தெரியுதா? இது வந்து சின்ன சைஸு, ஸோ ஹம்ப் இந்த இதில். இது வந்து ஃபீமேல். இதுதான் லைட்டாக கொஞ்சம் ஸ்க்ராச் வாங்க பார்த்துச்சு. இது இதோட இது வந்து என்னது? இது கொடாங்கோ. கொடாங்கோ. இது மேல். மேல். இதுதான் லாஸ்ட் சைஸ்ண்ணா? ஆ, இது இதுதான் லாஸ்ட் சைஸ். இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொன்னீங்க? ஒரு பீஸ் 500ண்ணா. இது ஃபீமேல். இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேல் வந்து பெருசாக இருக்குது அண்ட் ஃபீமேல் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது. ஃபீமேல் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகும், அதை வந்து ஓனர் என்னடா கேட்கணும். இது பேர் என்னது? இது நேம் என்னது? பீனாஸ். பீனாஸ். ப்ரைஸ்? அந்த அவங்க கையில் வச்சுருக்கிறது வந்து ஒரு ப்ரைஸ் வந்து இங்கே 500. அவங்க உள்ளே வந்து பைப் வந்து போட்டிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல. அது எதுக்காகனா ப்ரீடிங்காக விட்டுருக்காங்க போல். இப்போ இதில் வந்து எப்படி விட்டுருக்காங்கன்னா, ஒரு மேல் அண்ட் 4 ஃபீமேல் ஒரு ப்ரீடிங்காக போட்டிருக்காங்க. அந்த அதை கணக்கு பண்ணி தானே போட்டிருப்பீங்கண்ணா? ஆமாம், கவுண்டிங் வந்து அப்படி தான். ஒரு 4 ஃபீமேலுக்கு வந்து ஒரு மேல் அப்படிங்கிற கவுண்டிங்கில் தான் அவங்க வந்து உள்ள ப்ரீடிங் விட்டுருக்காங்க. ஃபீமேல். ப்ளூ கலர் மாதிரி பாருங்க இது. ஆ ஓகே. ப்ளூ. இதே மேல். மேல்னால் அதோட ஹெட்டில் வந்து கலர் இருக்குது. அதான் இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருந்துச்சு. ஃபீமேலுக்கு வந்து நார்மல் அதோட பாலி கலர் தான் அதுலேயும் இருக்குது. இது ஐஸ்கிரீம் ப்ளூ. இது பெரிய மேல். ஆ, மேல். ஃபீமேல். இது ஃபீமேல். அதோட கலர் கம்மி. டெல் இது பாருங்க, டெல் எல்லோ கலர் இருக்கு. ஆமாம். இது தண்ணியில் போடுங்க, ஒயிட் கலர் வந்துடும். இது வாவ், சூப்பர். நார்மல் இங்கே பாரு, அதை எல்லோ கலர். நார்மல் டெயில் வந்து எல்லோ கலரில் இருக்குது, அது தண்ணிக்குள்ளே போனோடனே ஒயிட்டாக மாறிடுது. இதே மாதிரி ஒயிட் வந்துடும். ஆ ஓகே. இது நிறைய ரேட்டு. இது இம்போர்ட்டன் ஃபிஷ். இம்போர்ட்டடா? ஓகே ஓகே. ஏய், அதோட மூன் ஃபேஸே வேறு மாதிரி இருக்குது பார்த்தியா? மூக்கு போடுச்சு. ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணு. இது ரெட்டு மாதிரி. இது எலக்ட்ரிக் ப்ளூ. நிறைய. இது எலக்ட்ரிக் ப்ளூண்ணா? ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ப்ளூ. இது ப்ளூ மொத்தம். இது எல்லோ பீகாக். இது எல்லோ பீகாக் கலர் வந்துடும். ஆமாம் ஆமாம். ஏய், இது பாரு, இந்த மாதிரி கலரில் இருக்குது. நம்ம உள்ளே விட்டதும் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆயிடுது. அங்கே அந்த ஃபிஷ்லேருந்து நம்ம அந்த எக் வந்துருந்துச்சுல, அந்த எக் வந்து 2 days அந்த வாட்டருக்கு அப்புறம் வந்து இங்கே தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது அந்த 1 month அந்த 1.5 inch அந்த 2 inch சொல்லியிருந்தாங்களே, அது சைஸ் வர வரைக்கும் இங்கே தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாண்டுமே இங்கேருந்து அப்படியே இது பண்ணி காட்டு. இதுலேருந்து பேபி சைஸ்லேருந்து அப்புறம் சேல்ஸு அப்புறம் அடல்ட் அப்புறம் பேரண்ட் அப்படியே ஒவ்வொரு இதாக வச்சுருக்காங்க.
இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல அந்த சின்ன சைஸ் சிச்சிலைட் எல்லாத்தையுமே இந்த பாண்டில் வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க, அதாவது ஒரு 26,000 ஃபிஷ் கிட்ட வந்து இதில் பிளேஸ் பண்ணிடுவாங்க. இதிலிருந்து ஒரு 3 inch அந்த 2.5 inch அந்த சேல்ஸ் ஆகிற சைஸ் இருக்குல்ல, அது வர வரைக்கும் அதை இங்கே தான் வந்து வளர்க்குறாங்க. இதுக்கப்புறம் 3 inch வந்ததுக்கப்புறம் அதோட வெரைட்டி வெரைட்டியாக அதெல்லாம் தனியாக எடுத்து அவங்க வந்து உள்ளே கொண்டு போய் ஒவ்வொரு பாண்டுக்கும் அதோட வெரைட்டியில் இருக்கிறதுல தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ் நடக்குது. அப்படியே அந்த பாண்டு ஒரு ஓவர் வியூ பாருங்கள். 2 pond கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 26,000 ஃபிஷஸ் வந்து உள்ளே விட்டுருந்தாங்களாம். அது அந்த பேபி சைஸ்லேருந்து வந்து அந்த இடத்துல எங்களுக்கு தெரியுது, கேமராவில் தெரியுதா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. பட் இந்த சைடு ஃபுல்லாகவுமே ஃபிஷஸாக தான் இருக்குது, உள்ளே வந்து டீப் க்ரீன் இருக்கிறதுனால கொஞ்சம் தெரிய மாட்டேங்கி. ஸோ கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது, கேமராவில் தெரியுதான்னு தெரில. இட்ஸ் சிம்ப்ளி ஆசம் டியூட். இப்போ நம்ம வந்து வந்திருக்கிறது வந்து அவங்களோட செகண்ட் ஃபார்முக்கு வந்திருக்கோம். அவங்க டோட்டலாக 3 farms வச்சுருக்காங்க. அதில் வந்து இது 2nd ஃபார்மு. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே பேரண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. அங்கே வந்து பேபி அந்த சின்ன ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க, இங்கே வந்து அதோட பேரண்ட்ஸ் சைஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக ப்ரீடிங்காக விட்றதுக்காக தான் வச்சுருக்காங்க. இந்த பான் இந்த இடம் ஃபுல்லாகவுமே ப்ரீடிங்காக மட்டும்தான். இது வந்து ஐஸ் ப்ளூ மாதிரி இன்னொரு நியூ வெரைட்டி கொடுத்து போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து இம்போர்ட் பண்ணது, இம்போர்ட் பண்ண சிச்சிலிட் ஆஃப்ரிக்கன் சிச்சிலிட் ஃபிஷ். இது பேரண்டில் சின்ன பையனா. இது வந்து அந்த இதுலேயே ஃபீமேல். இது இது வந்து ஸ்னோ ஒயிட்டா? ஸ்னோ ஒயிட். இப்போ ஸ்னோ ஒயிட் பார்த்தீங்கன்னா அதோட கண்ணு பாருங்கண்ணா ரெட் கலரில் இருக்கு. ஓ ஃபீமேல். ரெட் டாப்ஸா? ரெட் டாப்ஸ். ஆமாம், இதில் பாடி வந்து ஸ்னோ ஒயிட்டில் இருக்குது, மீதி அந்த டெய்ல் அண்ட் மேலே இருக்கிறது மட்டும் ஆரஞ்ச் கலரில் இருக்குது. அண்ட் ஐ வந்து இது வந்து மேல் கரெக்டாக மேல். ஃபீமேல் வந்து இது தான். ஆ ஓகே, ரெட் டாப்ஸ். இது வந்து ரெட் டாப்ஸ். இப்போ நம்ம வந்து ராஜன் அக்வா ஃபார்ம் அந்த ஓனர் என்னென்ன தான் பேச போகிறோம். பிரதர், நான் வந்து 2001 அந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல எங்கள் அப்பா தான் அந்த ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணது. அவர் பேர் தான் ராஜசேகரன் என்ற ராஜன். அவர் பேரில் தான் ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் சக்கமால்புரங்கிற வில்லேஜ். இது இந்த வில்லேஜ் தான் சொந்த ஊர் எனக்கு தான். இந்த ஊர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ் கல்ச்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2001 வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஏஞ்சல் மாலி கோல்டன் நிறைய வெரைட்டி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட அப்போவுமே ஒரு 2000 வெரைட்டி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாம் ஃபெயிலியர் ஆகி கம்பெனி லாஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா புதுசாக ஆஃப்ரிக்கன் சிச்சிலிட்ஸ் ஒரு வெரைட்டி வளர்த்தேன். அதில் வந்து புதுசு புதுசாக வந்து நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்து இப்போ 150 வெரைட்டிஸ் நம்ம ஃபார்மில் இருக்குது. நம்ம இப்போ வந்து சிச்சிலட் கிங் மேக்கர் நமக்கு பேர் இருக்குது இந்தியாவில். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சிச்சிலட்டில் மட்டும்தான் அந்த ஆஃப்ரிக்கன் சிச்சிலிட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்து பண்ணுறோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் நம்ம இதோட பேபிஸை வாங்கிட்டு வந்து அதை ரியர் பண்ணி பேரண்ட்ஸ் ஆக்குறோம். பேரண்ட்ஸ்லேருந்து அப்புறம் குட்டி எடுத்து அதை நல்லா சைஸ் பாக்கி இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம். நம்ம கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம இணைஞ்சிரும் இந்த மீனை வந்து பார்சல் பண்ணி அனுப்புகிறோம். மினிமம் ஆர்டர் வந்து ஒரு எப்படி பார்த்திங்கன்னா 10,000 rupees வச்சுருக்கோம் வெளியூர் அனுப்புகிறதா இருந்தால். இப்போ நம்ம அதாவது மார்னிங் வந்து 8:30 AM வந்து ஃபார்ம் ஓப்பன் பண்ணுவோம். அதாவது 365 days நம்ம ஃபார்ம் உண்டு. கரெக்டாக 8:30 மார்னிங் சேல்ஸ் கவுண்டர் ஓப்பன் பண்ணிடுவோம். கரெக்டாக ஈவினிங் 5:30 கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து வந்தாலும் இங்கே வந்தாலும் ஒரு மினிமம் 1,000 rupees ஒன்று வச்சுருக்கோம். அந்த 1,000 rupees மீன் வாங்குறதா இருந்தால் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி அவங்க எல்லா ஃபிஷ்ஷையும் பார்க்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து என்ன ஃபிஷ் வேணுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த ஊர் கொண்டு போகணுமோ அதுக்கு தக்க பேக் பண்ணி காட்டன் பாக்ஸ் கேட்டால் காட்டன் பாக்ஸ், தெர்மாக்குள் பாக்ஸ் கேட்டால் தெர்மாக்குள் பாக்ஸ் கட்டி நம்ம அனுப்பி விட்டுறோம். நம்மகிட்ட இருக்க 150 வெரைட்டி ஆஃப் சிச்சிலட்டுமே எப்போ வந்தாலும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். எந்த மீனுமே ஸ்டாக் இல்லாமல் இருக்காது. ஒன்று சின்ன சைஸாக இருக்கும் இல்லைன்னா பெரிய சைஸாக இருக்கும். இந்த 150 வெரைட்டி எப்போவுமே அவைலபிலிட்டி. சிச்சிலட்ஸ் வந்து நம்ம அல்பினோ டால்ஃபின் ஒன்று இப்போ வச்சுருக்கோம். இப்போ அதான் நம்ம பண்ணியில் ரொம்ப ஹைலைட்டு. இப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக வந்திருக்க ரேர் வெரைட்டின்னு நம்ம இந்தியாவுக்கு. இந்த மீன் வந்து கண் வந்து ரெட்டையாக இருக்கும். மீன் பார்க்குறதுக்கு அல்பினோ கலரில் இருக்கும். ஹம்ப் வித் டால்ஃபின் மாதிரி ஹம்ப் இருக்கும். இந்த ஃபார்ம் நம்ம மீன் பண்ணியில் அது ஒரு பெரிய புதுசாக வந்திருக்க வெரைட்டி, நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச மீன் விலை வந்து 25 rupees, கூடின ரேட் வந்து 15,000 வரைக்கும் இருக்குது. அதாவது 7,000 rupees நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. 15,000 rupees ஒரு சில வெரைட்டிகள் இருக்குது. இத்தனைக்கு ஃப்ரண்ட் ஆஃப் சயிர் ப்ளூலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் வந்து 15,000 சேல் பண்ணுறோம். ஏசி இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு அக்வா ஃபார்ம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம அண்ணனை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட காண்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எங்கன்னா K2K, கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அண்டு உங்களுக்கும் ஆஃப்ரிக்கன் சிச்சிலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அதாவது ஆசை இருந்துச்சுன்னு வைங்களேன், யோசிக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நம்மளே நல்ல லிங்க் கொடுத்துருக்கோம். அங்கே தட்டி நம்ம நேரம் இங்கே வந்துருங்க.
அது போக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஜாலிதான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.